வணக்கம். வேர்ல்ட் என்றுக்காக நான் டொனிட்டா. தாய்வான் நீரிணைக்கு அருகே சீன கடற்படை மற்றும் சீன விமானப்படை 3 தினங்கள் நடத்திய ராணுவ பயிற்சி தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள தாய்வான் வெளியுறவு அமைச்சர் ஜோசப் வூ தற்போது நடைபெற்ற பயிற்சிகளை பார்க்கும்போது சீனா ஒரு யுத்தத்துக்கு தயாராகின்றது என்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது நடந்த இராணுவ பயிற்சியின் முறைகளை பார்க்கும்போது ஒரு யுத்த வியூகம் அமைத்தது போன்ற தோற்றம் காணப்படுகின்றது. ஏதோ ஒரு காலத்தில் தாய்வான் மீது சீனா ஒரு யுத்தம் புரிய வேண்டுமென்றால் இந்த யுத்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு பயிற்சி இப்போது செய்யப்படலாம். அல்லது அவர்களுடைய அசல் போர் திட்டத்திற்கு எதிரான ஒரு வியூகத்தை தற்போது நடக்கும் இராணுவ பயிற்சிகளில் அவர்கள் செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்டார். தாய்வான் மீது சீனா ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்பதென்றால் எந்த கால பகுதியில் ஆரம்பிக்கும் என்ற தகவல்கள் உங்களிடம் ஏதாவது இருக்கின்றனவா என்று செய்தியாளர் அவரிடம் கேட்டபோது, எப்போது யுத்தம் ஆரம்பிக்கப்படும் என்ற தகவல் சீனாவிடம் இருக்குமே தவிர தாய்வானிடம் இருக்காது என்று கூறினார். செய்தியாளர் மீண்டும் அவரிடம், சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஒரு முழுமையான யுத்தத்துக்கு சீனாவின் பாதுகாப்பு படைகள் 2027 முன் தயாராக வேண்டும் என்று கூறியுள்ளார். அந்த அடிப்படையில் 2027 தாய்வான் மீது சீனா ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா என்று கேட்டார். அதற்கு பதில் கூறிய தாய்வான் வெளியுறவு அமைச்சர், 2025 2027 அல்லது அதற்கு பின்னரோ தாய்வான் மீது யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கு முன் சீனாவின் தலைவர்கள் நீண்ட ஆலோசனையில் ஈடுபடுவார்கள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எம்மை பொறுத்தவரை யுத்தத்தை தொடங்கப் போவது நாங்கள் அல்ல, ஆனால் யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியது நாங்கள். அதனால் தாய்வான் பாதுகாப்பு படைகள் 2027 தான் தயாராவார்கள் என்றில்லை, நாம் இன்றைக்கே தயாராகத்தான் இருக்கின்றோம். தாய்வான் நீரிணை பகுதியில் சீனா நடத்திய இராணுவ பயிற்சி அப்படியே ஒரு யுத்தமாக மாற்றப்பட்டால் கூட அதை எதிர்கொள்ளும் விதத்தில் தான் நமது பாதுகாப்பு படைகள் இருக்கின்றன என்று தெரிவித்தார். அவரிடம் கேட்கப்பட்ட மற்றொரு கேள்வியில், இப்போது தாய்வான் ஜனாதிபதி மத்திய அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் சென்று திரும்பியுள்ளார், அதனால் தான் தாய்வான் நீரிணை பகுதியில் இந்த 3 நாள் இராணுவ பயிற்சிகள் நடைபெற்றன. அதை சீனாவே வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அப்படியான சூழ்நிலையில் தாய்வான் ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணம் அவசியம்தானா என்று நீங்கள் எப்போதாவது யோசித்தீர்களா என்று கேட்கப்பட்டது. அதற்கு பதில் கூறிய தாய்வான் வெளியுறவு அமைச்சர், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சீனா கூற முடியாது. நாம் நமது நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் சீனாவால் கூற முடியாது. அதே போல நமது நண்பர்கள் தமது நட்பை எமக்கு எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்றும் கூட சீனாவால் கூற முடியாது. நீங்கள் ஒரு ஜனநாயக நாட்டின் பிரஜை என்றால் மட்டுமே இது உங்களுக்கு புரியும். தாய்வான் என்பது ஒரு ஜனநாயக தனி நாடு. நமது நாட்டுக்கான முடிவுகளை நாமே எடுத்துக்கொள்வோம். இராணுவ பலத்தை காட்டி நமது நடவடிக்கைகள் முடக்கப்படுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.